ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இதனுடைய ஊதிய விவரம் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபத்தி ஐந்து காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு கல்வி தகுதி எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்படி தேர்வு செய்வாங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மூலிமா வந்து தேர்வு செய்யப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மத்திய அரசின் கீழ் செயலாற்றும் காலணி வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க அதில் ஃபேக்கல்டி ச அப்புறம் சீஃப் ஃபேக்கல்ட்டி மேனேஜர் அசிஸ்டண்ட் மேனேஜர் கிரியேட்டிவ் டிசைனர் அண்ட் அதர் போஸ்ட் பணியிடங்களுக்கு தான் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க அவற்றின் முழு விவரங்கள் கீழே பாருங்கள் பணியிடங்கள் மொத்தம் எழுபத்தி ஐந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இது விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது விண்ணப்பிக்கும் முறை அப்ளிகேஷன்ஸ் தான் அதனுடைய பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள் மத்திய அரசு காலி பணியிடங்களில் வந்து எழுபத்தி ஐந்து காலி பணியிடங்கள் இருக்குது ஸோ இது விண்ணப்பிக்கிறதுக்கான வயது வரம்பு முப்பது வயதுலருந்து ஐம்பத்தி மூணு வயது வரை இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி பணிக்கு தொடர்புடைய பாடப்பிரிவில் டிப்ளமோ கிராஜுவேஷன் பிஜி டிப்ளமோ மாஸ்டர் டிகிரி பிஇ பி எல்எல்பி பிஹெச்டி இதில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊதிய விவரம் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் இருபதாயிரத்துலேருந்து ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் வரை இருக்கிறதா சொல்லியிருக்குறாங்க தேர்வு வந்து ரிட்டன் டெஸ்ட் அல்லது இன்டர்வியூ மூலமா தேர்வு செய்வாங்க சோ நமக்கு சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதாவது இந்த எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க இன்டர்வியூ வைப்பாங்க லாஸ்ட் டேட் பத்து நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி அப்ளிகேஷன்ஸ் வந்து சென்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் ஆகுதான்னு அதில் என்னென்ன நான் உங்களுக்கு அப்படியே ரீட் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அதில் வந்து நார்மலாக வந்து எல்லாமே இருக்குது உங்களோட டேட் ஆஃப் பர்திலேருந்து ஃபோட்டோஸ்லேருந்து என்னென்ன முடிச்சிருக்கோ எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது ஒரு மூன்று த்ரீ பேஜஸ் இருக்குது அது எல்லாமே ப்ராப்பராக ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு பிடிஎஃப் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிடிஎஃப் ஓபன் பண்ணுமா அது ஒரு டுவெல் பேஜ் இருக்குது அதில் ஒவ்வொரு ஜாபுக்கும் என்னென்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணுன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன அதனுடைய சேலரி விகிதம் எல்லாமே அதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் தெரியும் அப்ளிகேஷன்ஸும் இருக்குது நான் உங்களுக்கு ரெண்டு லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணி விடுறேன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க மேலும் இதில் என்ன டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஒருத்தருக்காச்சும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க யாருனா ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ